ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் தலைவரை பற்றின ஒரு வீடியோ. ஆக்சுவலி நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருந்தோம் ரஜினி சார் பற்றி. எப்பயும் நாங்கள் நிறைய வீடியோஸ் போடுவோம், பட் நியூட்ரலாக மற்ற அப்டேட்ஸ் பற்றியும் பேசலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் டைம் தான் கிடைக்கிறேன். மறுபடியும் முடியும் தலைவரை பற்றியே பேசுகிற மாதிரி சம்பவங்கள் அமைஞ்சிட்ருக்கு. அவரும் பார்த்தீங்கன்னா இப்போ சான்ஸே இல்லை. இல்லை ஜெனி, வரிசையாக படம் நடிச்சிட்டே இருக்காருங்க, எப்படி இது? ஆமாம் பாப். அண்டு நான் என்ன சொல்ல நினச்சேன், நான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஹார்ட் கோர் ரஜினி ஃபேனாக இருக்கனால டைம் ஒதுக்கிடுறீங்க. அது அது ஆப்வியஸ்லி டக்குன்னு பேசாமல் இருக்க முடியாதுல்ல. ஆமாம், ஏன்னா தலைவர் வந்து என்டிஆர் அவர்களோட 100வது பிறந்தநாள் விழாவுக்கு போய் பேசும்போது அதை பற்றி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது டைம் இல்லாமல் போச்சு. பட் இப்போ சினிமா பற்றி அடுத்தடுத்து அப்டேட்டுங்கும் போது பேசாமல் இருக்க முடியல, ப்ளஸ் இன்றைக்கி எனக்கு ஷூட்டும் இல்லை. ஆமாம் பாப், சொல்லுங்கள். ஸோ என்ன அப்டேட் சொல்ல போகிறீங்க? ஒரு விஷயம் உண்மையிலே, எந்த ஒரு கரண்ட் ஆக்டர்ஸும் இப்போ இருக்கிற ஒரு பீக்கில் இருக்க ஆக்டர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க தான் பீக்குன்னு நான் சொல்ல வரல, ரொம்ப இப்போதைக்கு இந்த யங்கர் ஜென்ரேஷனில் நெக்ஸ்ட் லெவலில் இருக்க ஆர்டிஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா வரிசை எத்தனை படம் நடிக்கவே இல்லை. ஜெயிலர் ஷூட் இப்போ தான் முடிஞ்சு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டக்குனு பாம்பே கிளம்பிட்டார் லால் சலாம் ஷூட்டுக்கு. அடுத்த ப்ராஜெக்ட் ஞானவேலருடைய ப்ராஜெக்ட் ரெடியாக இருக்குது. லோகேஷுடைய ப்ராஜெக்டுக்கான ப்ரீப்ரேஷன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, வேற லெவல் பண்ணிருக்கு. ஆமா, ஃபுல் ஆன் ஃபயர். அப்படியே அடுத்தது அண்ட் அவரோட சோஷியல் இதில் வர அவரோட அப்பியரன்சஸ்லாம் பார்த்தீங்களா? அதை பற்றி சொல்லுங்க. எஸ் அதே தான். நமக்கு என்னன்னா, நம்ம நினைச்சோம் லால் சலாம்ல தலைவரோட லுக் எப்படி இருக்க போகுது, நம்ம ஃபிங்கர்ஸ் கிராஸ், நம்ம வந்து பேசி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு சில சேனல்ஸ் வந்து அது கொஞ்சம் தப்பான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, தலைவர் வந்து மறுபடியும் பேட்டை படத்தில் வந்த மாதிரி, பேட்டை தர்பாரில் வந்த மாதிரி கொஞ்சம் யங்கர் வெர்ஷனில் தான் நடிக்கிறார் போல இருக்குது. ரீசன்ட் டைமில் நேற்று முந்தா நேற்றுக்கு முதல் நாள்லாம் பார்த்தீங்கன்னா தலைவர் பற்றின நிறையா ஃபோட்டோஸ் வந்துச்சு. ஏவிஎம் சரவணன் சாரை பார்த்தாரு, வீட்டுக்கு வந்து ஒரு சங்கத்தில் ஜெயித்தவங்க ஒரு முக்கியமான தலைவர் ஒருத்தர்னு பார்த்தாங்க, தலைவர்னா சினிமா சைடில். ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா தலைவர் செம்ம யங்காக ஃபுல் பியர்ட் ட்ரிம் பண்ணி ஃபுல் பிளாக்ல இருந்துச்சு பியர்ட். ஸோ யங்கர் வெர்ஷனில் தான் தலைவர் லால் சலாம் நடிக்கிறார் போல இருக்கு. ஆமா, சோ அப்ப பெரிய வெள்ளதாடி கிடையாது. சத்தியமா இல்ல, சத்தியமா இல்ல. யங்க வெர்ஷன், ஒரு யங்கான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஏதோ ஒரு கேரக்டர் இருக்க போது. ஆமா, இது ஃபேன்ஸ்க்கு எல்லாம் ட்ரீட் தான். ஏன்னா ஒரு பக்கம் அவரை வேணும்னே வம்புழுக்குன்னு நினைக்கிறவங்க, ஏங்க அவர் கொஞ்சம் ஓல்டாவே நடிக்கணுமே அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாலும், ரஜினி சாரோட ஹார்ட் கோர் ஃபேன்ஸுக்கு அவர் எங்க நடிச்ச ஹாப்பி தான். அவர் நல்லா தான் இருக்காரு, பிளஸ் தர்பார்லாம் என்ன குறைச்ச சூப்பரா தான் இருந்துச்சு. என்ன ஆனா தெரியல, கொஞ்சம் அது கொஞ்சம் அது ரிலீஸ் ஆன சமயம் டைரக்டருடைய டச்சு அதெல்லாம் இதாக இருந்த இருந்த ஒரு மாதிரி இதாக இருந்ததே ஒழிய, தலைவர் லுக்கு பார்த்தீங்கன்னா ஃபயராக தான் இருந்துச்சு. இல்லை அண்ணாத்தல, ஆமாம்மா, ஐயோ அவங்க சூப்பராக இருந்தார். நயன் அவங்களோட அந்த காம்போ, அந்த சாங்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ லால் சலாம்லாம் மறுபடியும் தலைவருடைய எங்கள் வெர்ஷன் பார்க்கலாம். இது நடக்கிறதுலாம் பார்த்தா லால் சலாம் பக்க கமர்ஷியல் ஃபிலிம் போல இருக்கு. இல்லை எனக்கு அதான் இது கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி எனக்கு தோணலை. ஒரு முக்கியமான ஒரு ஒரு அந்த இதுவே ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குமோ அப்படின்னு தோணுது. ப்ளஸ் 1 மந்த் லாங் ஷெடியூல் போதான். ஓகே, நாங்கள் தலைவரை வச்சு ஆல்மோஸ்ட் 20 டேஸ் வரைக்கும் ஷூட் போட போகிறாங்க. நாளைக்கு ஷூட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தலைவர் வச்சு போர்ஷன் வந்து நாளைக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இந்த 1 மாதத்தில் 20 நாள் தலைவர் நடிக்க போகிறாரு. ஸோ 20 நாளுங்கிறது இட்ஸ் எ ஹியூஜ். அண்ட் பாப் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் மூவிஸ் ஏற்கனவே வந்திருக்கு. ஸோ லால் சலாம் படம் வந்து எந்த மாதிரியான ஒரு கதையாக இருக்கும்? ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட்ன்றது எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், அதில் எப்படி வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு கிரிக்கெட்டை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். கிரிக்கெட் பற்றி ஜீவா மாதிரி ஒரு சில படங்கள் வந்திருக்கு, ஸ்போர்ட்ஸ் பற்றி பிகிலாக இருக்கட்டும் நிறைய படங்கள் வந்திருக்கு. பட் இந்த ஸ்போர்ட்ஸ் பாலிட்டிக்ஸ் இருக்குல்ல, அந்த இப்படி மும்பை தான் ஹெட்னு வச்சுக்கலேன். என்ன தான் கிரிக்கெட் வந்து எல்லா ஊரில் எல்லா ஸ்டேட்லையும் விளாண்டாலும் மும்பை தான் ஹெட்டு. அங்கே ஒரு சிலர் இருக்காங்க, அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க இப்படி. நான் நிறையா விஷயம் நான் கரெக்டாக அந்த இது சொல்ல வரல. ஸோ இதை வந்து இன்னும் டீட்டெயிலாக பேசலாம், ஏன்னா தலைவர் வந்து மும்பைக்கு போகிறாரு அப்படிங்கும் போது அதை இன்னும் டீட்டெயிலாக காட்டலாம். இது வரைக்கும் ஹிந்தியில் வந்திருக்கு, இதை ஹிந்தியில் வந்து வெப்சீரிஸாக வந்திருக்கு. ஐபிஎல் முன்னே எப்படி நடக்குது, என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு கிளியிலையும் கிழிச்சிருப்பாங்க. ஆனால் சவுத்தில், முக்கியமாக தமிழ்நாட்டில் வேற மாதிரி பேசியிருக்காங்க. மொத்த மின்ன கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் அந்த கிரிக்கெட்டை பற்றி அந்த அரசியலை பற்றி பேசலை. ஒருவேளை அதை பேசலாம் இந்த படத்தில். ஏன்னா ஃபஸ்ட் லுக்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு, அடிச்சு கலவரம் நடந்த மாதிரி ஃபயராக. ஸோ இருக்கலாம், தலைவர் என்ன மாதிரி ப்ளே பண்ண போகிறான்னு தெரியல. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரு தலைவர் இதில் நெகட்டிவ் ஷேடில் நடிச்சு அப்படி இருக்கும். நீங்கள் சொல்கிறதே ஒரு சீரியஸ் சப்ஜெக்ட் மாதிரி இருக்கு. சீரியஸ் சப்ஜெக்ட் தான் லால் சலாம், அந்த பேரே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. பட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தலைவர் வந்து நம்ம நான் நினச்சேன்னா கொஞ்சம் ஒரு பொயட்டிக்காக ஒரு ரியாலிஸ்டிக்கான கேரக்டரில் தலைவர் நடிக்க வச்சுருவாங்களோன்னு நினச்சேன், ஆஃப் பீட் அப்படி. ஆனால் பாருங்கள், மெயின் ஸ்ட்ரீம் படங்கள்லாம் அவர் லுக்கெலாம் வேறு மாதிரி இருக்குது.
இந்த மாதிரி கெமியோ அப்பியரன்ஸ் பண்ணதெல்லாம் பக்கா ஹீரோயிக்காக இருக்குது. ஸோ என்ன மாதிரி சர்ப்ரைஸ் நம்ம கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. அது ஹீரோயிக்கா இல்லை வில்லனிக்கான்னு என்ன மாதிரி சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்க அது மட்டும் தெரியுது. ஏன்னா தலைவர் வந்து என்னதான் வந்து அவங்க டாக்டராக இருந்தாலும் அவர் டக்குன்னுலாம் டிக் பண்ண மாட்டார். அவர் ஸ்கிரிப்ட் பிடிச்சிருக்கணும், அது என்னோடய ஃபேன்ஸுக்கு பிடிக்கணும்னு அவர் ஃபீல் பண்ணியிருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் அவர் டிக் பண்ணுவார். ஸோ இதில் ஏதோ ஒன்று இருக்குது அது மட்டும் தெரியுது. சூப்பர் பாப். அண்ட் அடுத்து நீங்களே சொன்னீங்க ஞானவேல் அவரோட படத்தை பற்றி. ஸோ அது வந்து எப்போது டேக் ஆஃப் ஆக போகுது நடக்கிறத பார்த்தா மே மாதம் சொல்லிட்டுருந்தாங்க. பட் இப்போ இந்த மே மாதம் அவருக்கு இந்த படத்துக்கு டேட் கொடுத்தாங்க, சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒரு ஜூலை இந்த மாதிரி படம் டேக் ஆஃப் ஆகிடும். ஓகே, ஸோ பேக் டு பேக் வந்து ஆக்ஷனில் இருக்காரு. ஆமாம், ஏங்க அது இல்லைங்க, லோகேஷோடைய ப்ராஜெக்டுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் போயிட்டுருக்குங்கும் போது வேறு லெவல் உண்மையிலே. அண்ட் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் லுக் ட்ரை பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த கடைசியாக வந்த படங்களுக்குமே பார்த்தா இப்போ ஜெயிலரோட லுக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு, லால் சலாமோட டிஃப்ரெண்ட்டாக ஒரு லுக் இருக்காரு. வேறு லுக்கு தான் ஞானவேல் இருக்கிற படத்துலையும் தலைவருக்கு வந்து டோட்டலாக ஒரு லுக் வேறு மாதிரி இருக்க போகுதுதான் கேள்விப்பட்டேன். லோகேஷ் கேட்கவே வேணாம். ஆமாம், ஏன்னா கமல் சாருக்கு வந்து விக்ரம் வந்து ஒரு புது லுக் ஆக்சுவலி. கமல் சாரும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு இப்படி விஸ்வரூபமாக இருக்கட்டும் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி லுக் தான். அவரும் அதுக்கடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இருந்தது என்ன மாதிரி ட்ராவல் பண்ண சொல்லி. விக்ரமில் கமல் சாருக்கு வேறு சூப்பர் லுக், உண்மையிலே எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு லுக் கமர்ஷியலாக. நீங்கள் அது உன்னிச்சுக்க வந்துச்சிங்கன்னா அந்த வீட்டில் இருக்கும் போது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு பர்சனாலிட்டி மாதிரி ஒரு லுக் கொடுத்துருப்பாரு. அந்த ஆக்ஷனுக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ஓவர் இருக்கும். இவர் மாஸ்டர் படத்துலேயே விஜய் சாருக்கு வந்து ஒரு வேறு மாதிரியான கேரக்டர் சீன். ஸோ லோகேஷ் வந்து கண்டிப்பாக ஐ மீன் அவுட்ஃபிட்டாக இருக்கட்டும் லுக்காக இருக்கட்டும் ஹேர் ஸ்டைல் எல்லாமே தலைவரை வந்து வேறு மாதிரி தான் காட்டுவார். ஸோ அடுத்து வரக்கூடிய 3-4 படங்களுமே தலைவர் கிராஃப் வேறு மாதிரி இருக்கும் தான் நினைக்கிறேன். இப்போதைக்கு கரண்டில் பார்த்தீங்கன்னா மும்பை போயிருக்காரு. மும்பையில் சும்மாவே ப்ரெஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி, எக்கச்சக்கமான ஆட்கள் இருக்காங்க. நம்மளோட 3-4 மடங்கு ஜாஸ்தி அங்கே. ஸோ கண்டிப்பாக தலைவரை பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன் நம்ம லோக்கல்லேருந்து வராட்டியும் மும்பையிலேருந்து நிறையா லீக் ஆகிட்டே இருக்கும். ஃபோட்டோஸ் வரதோ இல்லையோ, லைட்டாக சும்மா தூரத்தில் இருந்த மாதிரி வந்தால் நல்லா தான் இருக்கும். பட் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அன்டில் தென் கிடைக்கிற வரைக்கும் பை பை.